Praise the Lord. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்முடைய கவனத்தை திருப்பலாம். இன்றைக்கு பகல் வேளையிலே பரம பிரதிபலன்கள் குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவன் நாம் செய்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை பார்த்து அவைகள் ஒவ்வொன்றுக்கும் நல்ல பிரதிபலன்களை ரிவார்ட்ஸ் ஆண்டவர் தருகின்றார். பல காரியங்களை பூமியின் வாழ்விலே தருகிறார். இன்னும் பல காரியங்களை மறுமையின் வாழ்வில் நமக்கு தருவதற்காக பரலோகத்திலே அவர் சேமித்து வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதிபலன்கள் தவறாமல் கிடைக்கும், தகுதியின்படியே கிடைக்கும், நீதி நியாயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சின்ன மாற்றமும் கிடையாது. தேவன் நீதி உள்ள தேவன். அவருடைய நியாயத்தின்படி நீதியின்படி ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களுக்கும் அவர் குறித்து வைத்து பிரதிபலன் தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் குறிப்பாய் தியானிக்கிற விஷயம் நம்முடைய அந்தரங்கங்களுக்கு அவர் பிரதிபலன் தருகிற தேவனாயிருக்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய செய்கைகளுக்கு பிரதிபலன் தருகிறார், நம்முடைய வார்த்தைகளுக்கு பிரதிபலன் தருகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய அந்தரங்கத்தை கூட பார்த்து கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. வெளி மனிதனுக்கு தெரியாத, பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியாத, சொந்த மனைவி கணவனுக்கு கூட சில வேளை தெரியாத எல்லா அந்தரங்கங்களையும் தேவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இந்த அந்தரங்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்தும் கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் இந்த வெளியில் இருக்கிற சரீரம் பூமியின் மண்ணிலே ஒரு நாள் விதைக்கப்பட்டுவிடும். அப்புறம் அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதி பெற்றவர்கள் உயிர்த்தெழுதலின் வரிசையிலே உயிர்த்தெழும்புவோம். ஆனால் இந்த உள்ளான ஒரு மனிதன், இந்த சரீரத்துக்குள் வாழ்கின்ற அந்த மனிதன், அந்த ஆத்மா அது விலையற பெற்றது, ஒரு காலம் அழியாதது. அப்ப அந்த ஆத்மாவுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய அந்தரங்கங்கள், நம்முடைய சிந்தனைக்குள்ளே, நம்முடைய நோக்கங்களுக்குள்ளே, நம்முடைய உள்ளான உணர்ச்சிகளுக்குள்ளே, இங்கெல்லாம் இருக்கக்கூடியதை எல்லாரும் அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் தேவனோ அவைகளை குறித்தும் கரிசனையோடு கவனித்து பார்த்து அவைகளின் அடிப்படையிலும் நமக்கு நல்ல பரம பிரதிபலன்களை தருகிறார். அல்லேலூயா. அவைகளை குறித்து நாம் இன்றைக்கு சற்று தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2:16 ஒருவர் வாசியுங்கள். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்தும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஆகவே இன்றைக்கு முதலாவது நாம் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலே ஏதோ நம்ம செய்கிறது வெளிப்படையாக காணப்படுகிறது, இதுதான், இதுல நம்ம எல்லாம் கரெக்டா காட்டிட்டா போதும், அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு நல்ல காரியம் கிடைக்கும், ஆண்டவரும் நல்லா நம்மை வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேருக்குள்ள அந்த சிந்தனை இருக்கு, உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அதை பற்றி நிறைய பேர் ஏனென்று பார்க்கிறதே இல்லை. அதிலே நடக்கிற விஷயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை ரொம்ப லூஸாக விட்டுருக்கிறார்கள். அதில் ஒரு கட்டுப்பாடு இல்லை, அது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுங்கிற வகையறுப்புகள் இல்லை. அதெல்லாம் பைபிளில் இருக்கு, தேவன் வைத்திருக்கிறார். ஆனா அநேகருடைய உள்ளங்கள் அதை எடுத்துக்கொள்ளல. அது ஏதோ தங்கள் மனம் போல சிந்திக்கலாம், தங்கள் மனம் போல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம், தங்கள் மனம் போல என்ன நோக்கத்தையும் வைத்துக் கொண்டு திரியலாம்.
அப்படிதான் அநேகர் நினைக்கிறார். தேவ பிள்ளைகள் ஏமாந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் வெளியே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம கை ஒரு காரியத்தை செய்கிறது, கண் ஒரு இடத்தை பார்க்கிறது, வாய் ஒரு வார்த்தையை பேசுறதுன்னா அது நாக்கிலிருந்து வர்றது இல்லை, அது மனசுக்குள்ளேருந்து வர்றது. அல்லேலூயா. இந்த கிரியை வெறும் கையிலேருந்து வர்றது இல்லை, அது மனசுக்குள்ளேருந்து வர்றது. ஸோ அங்கே ஆண்டவர் பார்க்கிறார். செய்கைகள், பார்வை, நடக்கை எல்லாவற்றினுடைய பிறப்பிடம் உள்ளம், மனித ஆத்மா. அங்கே அந்த அந்தரங்கம் நன்றாயிருக்கணும், அந்தரங்கம் பரிசுத்தமாக இருக்கணும், அந்தரங்கம் ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்தரங்கம் ஜெயமெடுக்க வேண்டிய காரியங்களில் ஜெயமெடுத்ததாக நிற்க வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு அங்கே ஒரு ஜெயம் வந்துவிட்டதென்றால், அங்கே பரிசுத்தம் வந்துவிட்டதென்றால், அங்கேயே ஒழுங்கு வகையறுப்புகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்துவிட்டதென்றால், நாம் நிச்சயம் வெற்றியுள்ள மனிதன். அல்லேலூயா. இல்லை என்றால் ஒரு விதத்தில் மாய்மால மனிதன் தான். மாய்மாலத்தில் பல அளவுகள் இருக்கலாம். சில ரொம்ப மாய்மாலம், அப்போ மூத்த பார்த்தாலே தெரியும், பேச ஆரம்பித்தாலே தெரியும் சரியான மாய்மாலக்காரன் சொல்லி. ஆனால் சிலர் கண்டுபிடிக்கவே முடியாது, அவங்களும் மாய்மாலக்கார ஆள் தான், உள்ளுக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஆனால் கண்டுபிடிக்கவே முடிகிறது இல்லை. அப்படியும் இருக்கிறது, அது மாய்மாலத்தினுடைய அளவுகள். ஆனால் மாய்மாலில் கொஞ்சம் இருக்கோ அதிகம் இருக்கோ கர்த்தர் தெளிவா எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த மாய்மாலத்தை விட்டுவிட்டு உண்மையாக உள்ளிந்திரியத்தை சரிப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையில நாம இறங்கணும். அல்லேலூயா. அதான் உள்ளான ஒரு பரிசுத்தம், உள்ளான மகிமை, உள்ளான அந்த தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, அந்தரங்கங்களை குறித்து நாம் இதுவரைக்கும் நீங்க எப்படி கவனம் செலுத்தினீங்களோ, இன்றையிலிருந்து அந்தரங்கங்களை குறித்து அதிக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒரு தனி மனிதனாக என்ன சிந்திக்கிறீங்க, தனிமையிலே எப்படியெல்லாம் உங்க உணர்ச்சிகள் ஓடுகிறது, நோக்கங்கள் எப்படி இருக்குது, ஆட்களோட பழகக்கூடிய நோக்கங்கள், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பின்னணியில ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு இடத்துக்கு போனா அங்க அதுக்கு பின்னணியில நமக்கு உள்ளத்துல ஒரு நோக்கம் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி, நல்லதா கெட்டதா, கர்த்தர் பிரியமானதா பிரியமில்லாததா, பரிசுத்தமானதா பரிசுத்த கேடானதா, இதை குறித்து அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் சிந்திக்க தவறினாலும் கர்த்தர் அதையெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறபடியினாலே நிச்சயமாக நாம் அதை குறித்து அதிக கவனம் செலுத்த அவசியம் உண்டாகிறது. இன்னும் ரெண்டு வசனங்களை கூட வாசித்து விட்டு ஓரிரு குறிப்புகளை நான் இது விஷயமாய் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் எரேமியா 17:10. எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நானே ஒவ்வொருவனுக்கும், எவ்ரி இண்டிவிடுவல், ஒவ்வொருவனுக்கும், ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும், அந்தந்த நபருடைய வழிகளுக்கும், செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இருக்கும். ஒட்டுமொத்தமா சேர்த்து கடமலை குஞ்சு சபைக்குன்னு சொல்ல மாட்டாரு, மேக்காவுண்ட ஊருக்குன்னு சொல்ல மாட்டாரு, தனி தனி மனிதன் இந்த குடும்பத்துக்குன்னு சொல்ல மாட்டாரு, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தனி தனி மனிதனுக்கு நியாய தீர்ப்பு. அந்த தனி மனிதன் விஷயத்துல அவனவனுடைய வழி எப்படி இருந்தது, அவன் நடந்து வந்த வழி, அந்த வாழ்க்கையின் வழி எப்படி இருந்தது, அவனுடைய செய்கைகளுடைய பலன்கள் எப்படி இருந்தது, அவன் என்ன செஞ்சான், என்ன வந்துச்சு, எதுக்காக செஞ்சான், இதெல்லாம் பார்க்கிறார். செய்கைகளுடைய பலன் என்ன, செய்கை நல்லது போல தெரியும் சில சமயம், ஆனால் அவங்களுடைய உள்ளத்தின் நோக்கமே வேறையா இருக்கும், இதை எடுத்து வேற காரியத்துக்கு பயன்படுத்துவார்கள், நல்ல காரியத்தை செய்துட்டு அதுக்கு பின்னால் ஒரு தீய காரியத்தை அவங்க நடத்தி போடுவாங்க, அதுக்கு வகையாக இதை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். அதான் அழகா சொல்லிட்டாரு, செய்கைகளுக்கு மட்டுமல்ல செய்கைகளின்
பலனுக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் தக்கதை கொடுக்கும்படி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, நான் அவனவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும், அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அடுத்த பாகம், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் உன்னுடைய இருதயத்தை ஆராயணும், நான் ஏன் உன்னுடைய உள்ளிந்திரியங்களை சோதித்து அறியணும், எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது, நான் ஒரு நியாயாதிபதி. அல்லேலூயா, நான் கரெக்டா நியாயம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும். அதனால மேலோட்டமா ஒரு ஊரை மட்டும் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, மேலோட்டமா ஒரு சபையை மட்டும் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, மேலோட்டமா ஒரு குடும்பம் என்றது மட்டும் நான் பார்க்க முடியாது, நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும். என எனக்கு ஒரு பெரிய நீதி உள்ள பொறுப்பு, அவர் நியாயாதிபதி. அல்லேலூயா, கரெக்டா நியாயம் செய்யணும். அதனால சொல்றாரு, அதுக்காக நான் இருதயத்தை ஆராய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம இதயத்துக்குள்ள என்ன நடக்குது, என்ன நடக்குது? நம்ம தான் ரொம்ப லூஸ்ல விட்டாச்சு, ஃப்ரீயா, அது பாட்டுக்கு என்னமோ நடக்குது, ஐயோ அது எவ்வளவு தப்பு. அவர் அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த சிந்தனை எதுக்கு ஓடுது, எந்த நோக்கத்தோட ஓடுது, எல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. வார்த்தை பயங்கரமான வார்த்தை, ஐ ஆம் ரிசர்ச்சிங், நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கிறதுனா எவ்வளவு விசேஷம் இல்லையா, எவ்வளவு விசேஷம். நம்ம ஒரு தக்காளி பழத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கு, அவ்வளவுதான் நம்ம பார்வை. அந்த தக்காளி பழத்திலேயே ஒருத்தன் ரிசர்ச் செய்து பிஹெச்டி வாங்கிடுவான், அவன் தக்காளியை எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுவான் பார்த்துக்குங்க. அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்த, சின்ன காரியம் நம்ம அப்படி லேசா விட்டுட்டு போயிருவோம், ஆனா அதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் உள்ள 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 போய் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணும், அதற்கு பேர் தான் ஆராய்ச்சி. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இருதயங்களை ஆராய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே உள்ளத்துல பதிந்திருக்கணும், அது உள்ளத்துக்குள்ள மங்கி போக கூடாது. எப்பவும் ஜீவனோட்டு ஒரு உயிரோட்டம் உள்ள வார்த்தையாக, சிந்தையாக, கர்த்தர் என் இருதயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருடைய சிசிடிவி கேமராவுக்கு முன்பாக எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய அந்த டெலஸ்கோப் முன்னாடி நான் என் வாழ்க்கையின் வழி, நான் எவ்வளவு எங்க போனாலும் அவருடைய தொலைநோக்கி கருவிக்கு முன்னால்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதிலும் குறிப்பாக அவருடைய மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். மைக்ரோஸ்கோப் தெரியுமா, ரத்தத்தை எடுத்து அதுல ஒரு சொட்டை விட்டு அந்த சொட்டுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா பார்ப்பார்கள். அதான் நுண் ஆராய்ச்சி, மைக்ரோஸ்கோப். அப்படி பார்க்கிறாங்க. ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறது அதுதான். இது வந்து என்ன ஆராய்ச்சி, இருதயத்தை ஆராய்கிறவர். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள என்ன என்ன இருக்கு, தன்மைகள் எப்படி எப்படி இருக்கு, நோக்கங்கள் எப்படி எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் துல்லியமா அவர் எடுத்துறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை பதியணும்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது பதிஞ்சிட்டுனாலே பரிசுத்தம் வந்துவிடும். அல்லேலூயா. இது பதிந்துட்டுனாலே உண்மை வந்துவிடும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தை ஆராய்கிறவர். சொல்லுவோம், இயேசு இருதயத்தை ஆராய்கிறவர். இயேசு என் இருதயத்தை ஆராய்கிறவர். எப்பவுமோ இந்த நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்னு சேர்த்து சொல்லி இருக்கிறார், இருதயத்தை ஆராய்கிறவரும், வசனம் பாக்குறீங்களா, உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா இருதயம் சொல்லி விடல, இனி அதுக்குள்ள சொல்றார், உள்ளிந்திரியங்கள், அந்த உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிறவைகள், அந்த உள்ளிந்திரியங்களை ஐ எம் டெஸ்டிங், டெஸ்டிங்,
சோதித்து அறிகிறேன், சோதித்து அறிகிறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதான் சொல்ல பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். பிளட்டை சோதித்து அறிகிறது, ஆராய்ச்சி பண்ணி சோதித்து அறிகிறது. கர்த்தர் உள்ளிந்திரியத்தை சோதித்து அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். இப்ப எல்லாம் யாத்திரை செய்கிறவர்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவா நெகட்டிவா, என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரோனா பாசிட்டிவா இருந்தா யாத்திரை தடைபட்டு போகும். அப்போ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக அப்படியே நம்ம கவனமா இருக்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உள்ளிந்திரியத்தை ஆராய்வது சும்மா ஆராய்ந்து வைக்கிறதுக்கு அல்ல, அவர் ஏதோ இந்த தீசிஸ் எழுதி பிஎச்டி அவருக்கு வாங்குறதுக்கு அல்ல, நமக்கு சோதித்து அறிந்து நமக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதற்காக. அல்லேலூயா. சோ அவர் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சொல்லுவார்கள், சில காரியத்துல சொன்னா எல்லாரும் இப்படியா செய்யறாங்க, அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்கிட்ட ஒரு தப்பு, ஆனா இது வந்து பரவலாக எல்லாரும் செய்யறதுனால இது ஒரு விஷயம் இல்லை அப்படி நினைச்சிட்டு, அது விஷயமா யாராவது ஆலோசனை சொல்ல போனா நம்மகிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எல்லாரும் தானே செய்யறாங்க, நான் மட்டுமா செய்தேன். அப்ப அதை அவங்க சீரியஸா எடுத்துக்கொள்ளலன்னு அர்த்தம். சில வேளை இன்னும் சில சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா எவன் வாழ முடியும் அப்படி சொல்லுவாரு. இந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட இருக்கிற சின்ன குறைகளை நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா அப்போ எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இதெல்லாம் வந்து சகஜந்தானே என்கிற ஒரு தன்மை தான் மனுஷனுக்கு அதிகமா இருக்கு. ஆனா நம்ம விட்டமா ஒருவேளை விட்டுடலாம் சரி இவங்களை அப்படின்னு சொல்லி, கர்த்தர் ஒருத்தரையும் அப்படி விட மாட்டார். அவர் இருதயத்தை ஆராய்ச்சி பண்றாரு, உள்ளிந்திரியங்களை என்ன பண்றாரு, சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் அடுத்தவங்களை பார்த்து நம்மளை நீதிகரித்து கொண்டு நானும் இப்படி இருக்கலாம் பரவாயில்ல அப்படி செய்யறது மகாபெரிய ஏமாற்று. நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம், வஞ்சித்துக் கொள்ளுகிறோம், செய்யக்கூடாது. யாரும் இப்படி இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு அடிப்படை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார், அப்ப நான் அதுக்கேற்றபடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இல்லை, அவருக்காகவும் நான் ஜெபம் பண்றேன், அவரும் இந்த வழி வரணும் இல்லையா, அப்படித்தான் சிந்திக்கணுமே தவிர, அவர் இப்படி இருக்கிறார் அதனால நானும் அந்த கூட்டத்தில் நிக்கிறேன்னு சொன்னா அது சரியாகாது. எனவே கர்த்தர் இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறார். இன்னொரு வசனம், ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் 6:5 பூமியிலே பெருகினது என்றும், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. இங்கே இந்த வசனம் இன்னும் விளக்கம் தருகின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனுடைய அக்கிரமம், இந்த அக்கிரமத்தை அவர் கவனிக்கிறார். நான் வைத்த ஒழுங்கின்படி வாழ்கிறாயா மகனே, மகளே என்று சொல்லி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பூமி முழுசும் பயங்கர அக்கிரமம், ஒட்டுமொத்தமா பூமியை பார்த்தா பூமியே அக்கிரமமா இருக்கு. அவர் படைத்த பூமியை கெடுத்து நாசமாக்கி அந்த உலகம் என்கிற அந்த அந்த பூமியில் வாழ்கின்ற உயிரினங்கள், முக்கியமாய் மனிதன், தன் வாழ்க்கையை கெடுத்து பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே நாசம் போயிருக்கிறான், மோசம் போயிருக்கிறான். அதை பார்க்கிறார். அடுத்து என்ன பார்க்கிறாராம்? அவன், இந்த வசனத்தை கவனிங்க, அவன் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அடுத்து என்ன பார்க்கிறார்? இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார், நினைவுகள். அடுத்து என்ன பார்க்கிறார்? அந்த நினைவுகளுடைய தோற்றம், அந்த நினைவுகள் எப்படி எதனால உருவாகுது, இந்த ஆளுக்குள் இந்த சிந்தனை என்ன நோக்கத்துல உருவாகு, என்ன நோக்கத்துல இப்படி சிந்திக்கிறார், அந்த சிந்தனை எப்படி உருவாச்சு அங்க பார்க்கிறார். அதை நித்தமும் பார்க்கிறார். அல்லேலூயா. என்னைக்கா ஒரு நாள் டெஸ்ட்னா அது வேற. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? நித்தமும், நித்தமும், நித்தமும் அது பொல்லாதது என்று ரிசல்ட் கண்டுபிடிச்சார். இப்ப சோதித்து அறிந்த பொழுது ரிசல்ட் என்ன வருகிறது?
பூமியே பயங்கர அக்கிரமத்தில் கூட கிடக்கிறது. ஒவ்வொரு மனித இருதயமும் அக்கிரமத்தில் கிடக்கிறது. அந்த இருதயத்தினுடைய நினைவுகள், நினைவுகளுடைய தோற்றங்கள், சரி சில நாளாவது நல்லா இருப்பானா, ஒரு நாளும் நல்லா இருக்கிறது நித்தமும் பொல்லாதது. இந்த பரிதாபமான சூழ்நிலை கண்ட பொழுதுதான் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை விட்டு பூமியை அழித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான அழிவு, ஜலப்பிரளயத்தினால் அழிவு. ஆண்டவர் அடிக்க நினைக்கல, விரும்பல, ஆனா அந்த நிலைமை அப்படி இருக்கு. அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இதை அழிக்காமல் வழி இல்லை. அவ்வளவு துன்மார்க்கம், அவ்வளவு அக்கிரமம், ஒழுங்கீனம், ஒழுங்கீனம். ஆண் பெண் என்கிற ஒழுங்கு சிதைக்கப்படுகிறது. எல்லா நல் ஒழுங்குகள் சிதைக்கப்படுகிறது. இந்த காலத்திலே, கடைசி காலம், நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும்னு சொன்னது போல இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒரு பரிதாபமான காரியம், கத்தர் அடித்தார், மொத்தமாய் அழித்தார். நோவா குடும்பத்தை மட்டும், புதிய பூமியில் இன பெருக்கத்திற்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பாதுகாத்து வைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனும் அதற்கு தகுதி உள்ளவனாக கத்தருடைய பார்வையிலே காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த டெஸ்ட் ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் செய்த பொழுது நோவா ஒருத்தன் தான் பாஸ் ஆனான். ஆமே, அந்த முழு பூமியில பாஸ் யாரு? ஒரே ஒரு ஆள். அன்னைக்கு ஆண்டவுடைய கிருபை அவன் மூலம் அவன் குடும்பத்துக்கும் இருந்துச்சு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அதை எடுத்துட்டார். அவன் அவனுடைய ஆத்மாவுக்கு தான். இவனால இன்னொருத்தனை ரட்சிக்க மாட்டேன், அவன் தனியே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா தான் அவனுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு ஒரு கிருபை வச்சிருந்தாரு. சரி, நோவாவி நிமித்தம் அவன் குடும்பத்தை என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். அல்லேலூயா, இல்லையா? இல்லைன்னா அப்புறம் ஆண்டவர் நோவாவுக்கு இன்னொரு ஆளை உருவாக்க வேண்டிய வரும். தனியா நோவாவுக்கு கொண்டு புதிய பூமியில வச்சு அப்புறம் ஒரு குடும்பத்தை உருவாக்கித்தான் கொடுக்கணும். ஆண்டவர் இந்த குடும்பமே இருக்கட்டும் என்று சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. ஆனாலும் மனஸ்தாபப்பட்டார். நமக்கு தெரியும், எல்லாம் முடிஞ்ச பிறகு புதிய பூமியில வரும் பொழுது அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, எல்லாம் செத்து போச்சே, எல்லாத்தையும் அழிச்சிட்டனே, அடிச்சிட்டனே சொல்லிட்டு ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னாரு, இனி நான் ஜலப்பிரளயத்தினால் முழு பூமி என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதனால மழைக்காலத்தில் என்னுடைய வில்லை நான் வானத்தில் என்ன பண்ணுவேன், வைப்பேன். அதுக்கு பேர் என்னது? வான வில். கத்தருக்கு ஸ்தோத்திரம். வான வில்லு. நேற்றுக்கு நாங்கள் அப்படியே பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து வர்ற வழியில் என்ன இடம், செம்பட்டி. செம்பட்டி என்கிற இடத்தில் வந்த பொழுது பாருங்க, எத்தனையோ காலம் ரெயின்போ வானவில்ல பார்த்துருக்குறோம். அப்படியே பளிச்சுன்னு ஏழு கலரும் தெரியுது கரெக்டா. அப்படியே வந்து அந்த ஒரு மலை இதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு அப்படி நிக்கிறது கிளியரா. அந்த மலைக்கு பேக்ரவுண்ட்ல அவ்வளவு கண்ணாடியில தெரியுற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் பார்த்தா இங்கிருந்து அப்படியே வந்து இன்னொரு இடத்துல முடிகிறது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்த்துருக்கேன். சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். இங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக ஒரு போ, ஒரு கரெக்டாக ஒரு வில் அப்படியே இருக்கிறது. கத்தருடைய வான வில். அல்லேலூயா. இந்த வான வில்லுடைய அடையாளம் என்னவா? நான் மனஸ்தாபப்படுகிறேன். அல்லேலூயா. இனி நான் இப்படி உங்களை அழிக்க விரும்பவில்லை, அழிக்க மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமான தேவன். அப்போ மனிதனுடைய இருதயத்தை, அதில் உள்ள சிந்தனைகளை நீங்க உங்களை வச்சு யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகளை, நினைவுகளை பார்க்கிறார். அந்த நினைவு எதுக்காக தோன்றுது? இங்க ஏன் அதை சிந்திக்கிறீங்க? அடுத்த ஆள் மேல ஒரு எரிச்சல், அதன் அடிப்படையில் எழும்பின சிந்தனை. அந்த தோற்றத்தை கர்த்தர் பார்க்கிறார். இது எரிச்சல் என்று எழும்பினது, இது கோபத்திலிருந்து எழும்பினது, இது ஆசையிலிருந்து எழும்பினது, இது இச்சை, மோசமான அதிலிருந்து எழும்பின சிந்தை. அப்படி வரைக்கும் அவர் ரேட் பண்றார், மார்க் போடுகிறார். அல்லேலூயா. மனிதனுடைய சிந்தனைகள், அந்த சிந்தனை நினைவுகள், நினைவுகளுடைய தோற்றங்கள். அல்லேலூயா. அப்ப பார்க்கிறாரு, அது வெரி இன்டென்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். அது
மோசமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பொல்லாததா இருக்கிறது. அதனாலதான் அவ்வளவு அழிவு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வெளிப்பிரகாரம் நன்றா இருக்கிறோம், எல்லாரும் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதே வேளையிலே ஒவ்வொருவருடைய வாழ்வு, ஒவ்வொருடைய வழிகள், ஒவ்வொருடைய இருதயம், ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகள், அந்த நினைவுகளுடைய தோற்றங்கள் எல்லாவற்றையும் இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளேந்திரியங்களை சோதி தருகிறவர் நாள்தோறும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்று பகல் வேளை இந்த வார்த்தைகள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பதிந்திருப்பதாக. அது எப்பொழுதும் நினைவூட்டப்படும் ஒரு வார்த்தையாய், துணித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தையாய் நம்முடைய உள்ளங்களில் துணித்துக் கொண்டிருப்பதாக. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நித்தியத்தை அவரோடு செலவு பண்ண போகிறோமே, அந்த தேவன் மகா பரிசுத்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான தேவனிடத்தில் வாசம் பண்ண போகிற நாமும் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீட்டானது ஒன்றும் அந்த பரலோக நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. இருதயத்தை தீட்டுப்படுத்தாதே. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தையில் ஆண்டவர் இயேசு சொல்லுவாரு, வாய் வழியாய் வயிற்றுக்குள் செல்லுகிற எந்த போஜனமும் உன்னை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உன் உள்ளத்துக்குள் நிறைந்திருந்து அவ்வப்போது வெளியே வருகிறதே அந்த கெட்டவைகள் தான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது என்று வாசிங்க. எடுத்து நம்பரும் சொல்லி வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 15 அதிகாரம் 16 வாசிங்க. அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாப்பிடுற ஆகாரம் உன்னை தீட்டுள்ளவன் என்றும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் சொல்லார். இன்னைக்கு சில என்ன நினைக்கிறான், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அது தீட்டுன்னு சில நினைக்கிறான், இன்னொரு ஆகாரம் அது தீட்டுன்னு இன்னொரு சில நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த நீ சாப்பிடக்கூடிய ஆகாரம் நீ தீட்டுள்ளவன் என்றோ பரிசுத்தம் உள்ளவன் என்றோ நிர்ணயிக்காது. அல்லேலூயா. இந்த ஆகாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உள்ளே போறது அதுடைய வழியாக அது போய்விடும். ஆனால் உனக்கு உள்ளே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறது உன் இருதயத்திலே, அந்த இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அங்கிருந்து வெளியே வரும்போது பார்வை வழியாகவோ வாய் வார்த்தை வழியாகவோ கையின் கிரியை காலின் நடக்கை இப்படிப்பட்டவைகள் வழியாக அது வெளிப்படும் திடீர் திடீரென்று. அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது. அது என்ன? பொல்லாத சிந்தனைகள். 19 வசனத்தில் இருக்கு பொல்லாத சிந்தனைகள். எங்கிருந்து வருகிறது? உள்ளத்திலிருந்து. கொலைபாதகம். கொலைபாதகம் பட்டயத்திலிருந்து வர்றதில்லை, வெட்டுக்கத்திலையும் அறிவாக்கத்திலிருந்து வர்றதில்லை. அது எங்கிருந்து புறப்பட்டு வருது? கொலைபாதகம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. இவனை கொல்லணும்னு சொல்றது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. அந்த அறிவாக்கத்தி அது ஒரு கருவி. அந்த மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து அது வரும்போது அவன் தீட்டுப்பட்டுறான். ஒருத்தனை கொலை செய்யணும்னு நினைச்சாலே நீ தீட்டுப்படுகிறாய். உனக்குள்ள அந்த சிந்தனை வந்தாச்சு. அதான் ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனையும் உள்ளத்தில் பகைக்காதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்ப ஒரு பகை என்பதுதான் கொலைக்கான ஆரம்பம். அது உள்ளத்துல இருக்கக்கூடாது. அது உள்ளத்துல இருந்துச்சுன்னா ஒரு நாள் திடீரென்னு புறப்பட்டு வந்துருச்சுன்னா எதுவும் நடக்கும். ரத்தம் சிந்துதல் நடந்து விடலாம், கொலைபாதகம் நடந்து விடலாம். எனவே ஆண்டவர் அதைத்தான் சுத்திகரிக்க சொல்றாரு. விபசாரங்கள் வேசித்தனங்கள் இவைகள் நடந்து முடிந்த பிறகல்ல. கையுமையுமா பிடிச்சிட்டோம், சாட்சியோட பிடிச்சிட்டோம், ரெக்கார்டு இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, சரி
ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, இது எங்கேயோ நடந்த வீடியோ காட்சிகளை அல்ல கர்த்தர் வைத்து நிதானிக்கிறது. உள்ளத்துக்குள்ள அது ஒரு இச்சையாக எழும்பும் போது அவருடைய ஸ்கிரீன்ல அது தெரியும். அல்லேலூயா. அவர் உள்ளிந்திரியங்களை என்ன பண்றவர், சோதித்து அறிகிறவர். அவர் ஸ்கிரீன்ல அப்பட்டமா தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அப்பொழுதே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இருதயத்துல உனக்கு இச்சை வந்தால், அதனால ஒரு ஸ்திரீயை பார்க்கறன்னு சொன்னா மறுபக்கம் ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிறது, ரெண்டும் சேர்ந்தது தான். எப்பவுமே பைபிள் அப்படித்தான். அல்லேலூயா. எனவே ஒரு இச்சையான எண்ணம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அது உங்களை தீட்டுப்படுத்துகிறது. உன் இருதயத்தை ஆண்டவர் சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சிந்தை எழும்பும் பொழுது அப்பட்டமா அவருக்கு முன்னால் அது வெளிச்சமா தெரியுது. இவன் இப்படி சிந்திக்கிறான், இவள் இப்படி சிந்திக்கிறாள் என்று சொல்லி அது உன்னை தீட்டுப்படுத்துகிறது. களவுகள், களவு செய்த பிறகு அல்ல, களவு களவுக்கான சிந்தனை வந்தவுடனே அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பொய் சாட்சிகள், தூஷணங்கள், வெளியே தூஷணம் பேசுறது இல்லை, ஆனா உள்ளத்துக்குள்ள அந்த ஆளை பற்றி பயங்கரமா தூஷணம் நினைக்கிறது. அந்த தூஷணம் திடீர்னு ஒரு நாள் வெளிப்பட்டு வரும், உன்னை தீட்டு படுத்தோம். அல்லேலூயா. அப்ப இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பானையில இருக்கிறது தான் அகப்பையில் வரும். பானையில இல்லாத ஒன்று அகப்பையிலிருந்து என்ன செய்யாது, வராது. என்ன, ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா அது என்னமோ அப்படி வந்துட்டுன்னு சொல்ல முடியாது. பானையில இருந்து எடுத்தது, அங்க இருக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆமென். ஆகவே இன்னும் சொல்லுவாங்கல்ல, ஒரு சோற்று, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அது என்னமோ அன்னைக்கு அவர் அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாரு பாருங்க, மற்றபடி தங்கமான மனுஷர் இங்க. அப்படி எடுத்துக்கிட முடியுமா? உனக்கு உள்ள இருக்கிற ஒரு பானை சோற்றுக்கு நீ அன்றைக்கு பேசின ஒரு வார்த்தை சம், அதான். இதுதான் உள்ள கிடக்கிறது, அது வெளியே வருது. அது வரைக்கும் ஐயா கட்டுப்பாடோட இருந்தார். அன்னைக்கு ஏதோ கட்டு விட்டு என்ன செஞ்சிருச்சு, உள்ள இருந்தது வெளியே வந்துருச்சு. அப்போ உள்ளே ஒரு நல்ல நிலை வந்து விட்டது என்றால், கட்டுப்பாடு தவறினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. அல்லேலூயா. சில ரொம்ப பலவீனாகி காய்ச்சல் டிகிரி கூடி அப்படியே பணாத்துவார்கள், புலம்புவார்கள். ஐயா உள்ள இருக்கதெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வெளியே வந்துட்டே இருக்கும். கூட நிற்கிற ஆட்களுக்கு என்ன ஐயா இவர் இப்படி பேசுறார் அப்படி பேசுறார், அது அவருக்கு அந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளதெல்லாம் வந்துருச்சு, இவர் கண்ட்ரோல் இல்லை. அப்போ உள்ள கிடக்குது என்ன, உள்ள கிடந்தது என்ன? அதனால தேவ பிள்ளைகளே, நமக்கும் அப்படிதான், திடீர்னு ஆண்டவர் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் அப்படி லேசா எடுத்துட்டாருன்னா உள்ள இருக்கிறதுனா நம்மளே பேசிட்டு, கொஞ்சம் டாஸ்மாக் வாட்டர் உள்ள ஊத்தியாச்சுன்னா போதும். அப்புறம் தன் ரகசியம் எல்லாம் நடுத்தருவுல தான், தன் வீட்டு ரகசியம் எல்லாம் நடுத்தருவுல. சிலருக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை, ஏன்னா அந்த போதை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு டக்குன்னு கொண்டு வந்துருது. ஆகையினால ரொம்ப கவனிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துக்கு தான் சொல்றேன். கண்டபடி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஏதாவது இப்படி சில சூழ்நிலைகள் நமக்கே ஒரு பலவீனம், கடைசியில் நம்ம உள்ள கிடக்கிறதெல்லாம் நம்மளே சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன, ஆமா அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவருடைய ஸ்கிரீன்ல அப்படியே எல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அல்லேலூயா. சோ இதுதான் ஆண்டவர் அந்தரங்கங்களை பார்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் என்பதற்கான வார்த்தைகள். இனி ஒரு சில காரியங்களை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6:2 வாசியுங்கள். ஆகையால் மைக் கொடுங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு
மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. நீ உன்னுடைய தர்ம காரியத்தை விளம்பரம் செய்யாதே. அல்லேலூயா. விளம்பரம் செய்யாமல் நீங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா எதுக்கு விளம்பரம்? மனுஷரால் புகழப்படுவதற்கு. மனுஷரால் புகழப்படுவதற்கு. அப்போ நம்ம நிறைய நன்மைகள் பிறருக்கு செய்ய வேண்டும். அந்த நன்மைகள் செய்வது தான தர்மங்கள் அதிலே ஒன்று. இதெல்லாம் செய்யும் போது எவ்வளவு தூரம் அடுத்த ஆளுக்கு தெரியாமல் செய்யணுமோ அப்படி செய்ய நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்வது தான் நம்முடைய உள்ளமாக இருக்க வேண்டும். இது எதற்காக செய்கிறேன்? கர்த்தருக்காக செய்கிறேன், நம்பர் ஒன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். என் நான் இன்று வாழ்கிற வாழ்வே அவர் தந்த கிருபை தான். அப்போ அப்படி ஒரு வாழ்வு தந்த தெய்வன், அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற மற்ற மக்களுக்கு நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இது நம்முடைய ஒரு லெக்காக இருக்க வேண்டும். இன்னொன்று பாருங்கள், அந்த மனிதனுடைய இயலாத நிலையை பார்த்து பரிதபித்து, பாவம், இந்த ஆளுக்காக இதை செய்யணும், இந்த குடும்பத்துக்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும் என்பதுல ரொம்ப ஆராய்ச்சிக்கு போறது தேவையில்லை. தாவீது, யோனத்தான் நிமித்தம் சவுல் குடும்பத்தாரில் ஒருவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். யோனத்தான் தாவீதுக்கு நன்மை செய்தவன். அடுத்து பாருங்கள், ஒரு மேவிபோசத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஒண்ணு முடியாதவன், ரெண்டு கால் நடக்க முடியாது, பரிதாபமா இருக்கிறான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தாவீதுக்கு எண்ணத்தில் பல சிந்தனைகள் போயிருக்கும், அலைகள் அடித்திருக்கும். யோனத்தான் மகன், மறுபக்கம் சவுலின் பேரன். சவுல் புத்தி இவனுக்குள்ள இருக்குதோ, யோனத்தான் புத்தி இவனுக்குள்ள இருக்குதோ, யார் கண்டது? இப்படியெல்லாம் நிறைய சிந்தனைகள் ஓடும். ஆனால் தாவீது அதெல்லாம் நினைக்கல. நான் யோனத்தான் நிமித்தம் அந்த சவுல் குடும்பத்துக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. சவுல் எனக்கு தீமையே செய்தார், ஒன்று விடாமல் எல்லா தீமையும் செய்தார். ஆனா மறுபக்கம் அதே குடும்பத்தில் ஒரு யோனத்தான் எனக்கு நன்மை செய்தான். அந்த 99 தீமைகளை மறந்து இந்த ஒரு நன்மையை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நல்ல உள்ளத்தோடு அவன் அவனுக்கு நன்மை செய்தான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி நல்ல மனசோடு நன்மை செய்யணும். விளம்பர மனசோடு என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்ய கூடாது. மனுஷர் புகழன்னும் சொல்லி நன்மை செய்ய வேண்டாம், விளம்பரப்படுத்தணும் எல்லாரும் அறியணும் சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், நன்மை செய்ய வேண்டாம். மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் தாரை ஊதுவிக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள், அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் சில என்ன செய்வார்கள், அப்படியே பெரிய ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் நின்றுக்கிட்டு, இதோ இன்னார் இன்னார் வந்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை வழங்க போகிறார், வாருங்கள் என்று சொல்லி அவரை ரொம்ப விளம்பரப்படுத்தி அப்படியே செய்வார். ஏன், அதை அவர் வீட்டில் வச்சு செஞ்சிருக்கலாம் இல்லையா? பப்ளிக் பிளேஸ்ல கொண்டு வந்து அப்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி. இந்த மாதிரி காரியங்களில் நாம் கவனமா இருக்கணும். அதே வேளையில் இதுக்கு மறுபக்கமும் உண்டு. இப்ப எல்லா நற்கிரியையும் வலது கை செய்யறது இடது கை செய்யாம நம்ம செஞ்சிட முடியாது. ஒரு ஒரு மனுஷனாக சில நற்கிரியைகளை நம்மால செய்ய முடியாது. நமக்கு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வேணும். அப்ப 4 பேர் அறியத்தானே செய்வார். இல்ல ஒரு கூட்டம் மக்களுக்கு நாம ஒரு நற்கரியை செய்ய போறோம், குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அந்த மக்களை கூட்டி சேர்க்கணுமே, அவளை தேடி போய் பார்க்க வேண்டுமே. இப்படி ஒரு காரியம் இருக்கு, வாங்க கூப்பிடணும் இல்லையா? அந்த விளம்பரம் செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்ப இதுல எல்லாம் நம்ம ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படணும். சில சொல்லுவார்கள், அது வலது கை தெரிய செய்யுது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப ஏன் நீங்க சர்ச்சில் வச்சு பண்ணீங்க, நீங்க ஏன் அங்க வச்சு பண்ணீங்க? இப்போ நம்ம நோக்கம் கரெக்டா இருக்கணும். இது விளம்பரத்துக்காக அல்ல, இது மனுஷரால் புகழப்படுவதற்காக அல்ல, அல்ல இதை செய்ததுனால இன்னொரு லாபத்தை நான் வேற வழியில பெற்றுக்கொள்றதுக்காக அல்ல. நான் உண்மையில என் தேவனை நேசிக்கிறேன். இந்த மனுஷனுடைய பரிதாபமான நிலைமை பார்த்து நான் பரிதபிக்கிறேன், அவனுக்கு செய்கிறேன், அல்லது அந்த ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு செய்கிறேன். செய்யும் பொழுது இதை பேலன்ஸ் பண்ணிக்கிடுங்க. நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஆனா எல்லாமே நம்ம தனியாளா யாருக்கும் தெரியாம செய்து கொள்வது சாத்தியம் அல்ல. அப்படி செய்ய வேண்டியது வரும்போது அதுக்குள்ள ஒழுங்குகளை செய்து தான் நம்ம செய்வோம். அப்படி செய்தா தான் சரியா இருக்கும்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இடத்திலிருந்து பணங்களை வாங்கி ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அப்ப அவங்களுக்கு இதை செய்தோம்னு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அவங்க நம்ம கொடுத்த பணம் என்னாச்சுன்னு நினைக்க சூழ்நிலை வரக்கூடாது அல்லவா? இப்படி எல்லாம் இதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனா அதே வேளையில நம்முடைய உள்ளத்தை அவர் ஆராய்கிறார். அல்லேலூயா. சிலர் நல்ல பப்ளிக்ல வச்சு செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு, ஆனா செய்தாலும் கர்த்தர் அவங்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவருக்கு தெரியும் இது உத்தம இருதயம். அல்லேலூயா. அதுக்கு பலன் உண்டு, அதுக்கு நல்ல நிறைவான பலன் உண்டு. சிலர் வந்து நான் ஒழிச்சு செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன்னு சொல்லியே என்ன பண்ணிடுவார்கள், சொல்லியே இது பண்ணிடுவார்கள். அப்படி செய்யக்கூடாது. ஒழிச்சு செய்யறேன் சொல்லி அப்படியே ஒரு பத்து பேருக்கு சொன்னாலே அது ஒழிச்சு செய்கிறது அல்ல. இது என்னன்னா, இவங்க உள்ளத்துல எல்லாரும் அறியணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்ன பண்ணுவார்கள், நான் யாருக்கும் விளம்பரப்பட பாஸ்டர் யார்ட்டையும் சொல்லிடுறாதீங்க. ஆனா அப்படியே நான் பாஸ்டர்ட்டையும் சொன்னேன், யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, கொண்டதான் சொல்றேன். இப்படியே ஒரு பத்து வருஷம். அப்போ செய்யற செயல்முறை அல்ல உள்ளத்தின் நோக்கம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள், இங்கெல்லாம் நிறைய தான தர்மம் செய்யறவங்க இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய சபையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஊற்றை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க அந்த முழு பலனை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரிடத்திலிருந்து, அவர் அல்லவா நியாயாதிபதி, அவரிடத்திலிருந்து பரம பிரதிபலனை இந்த விஷயத்துல நீங்க அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் உங்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த உள்ளத்துக்கு உள்ளம் அவருக்கு தெரியணும் இது உத்தம இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அல்லேலூயா. அப்படி நாம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். ஏதோ ஒருவரை பார்க்கிறோம், ஒரு கிழிந்த துணியோடு வருகிறார், அல்லது தோற்றத்தை பார்த்தோடனே புரிஞ்சு போச்சு இவர் கஷ்டப்படுற மனுஷன். அப்ப எங்கேயும் விசாரிக்க வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை, டக்குன்னு இருக்கிறத எடுத்து உடனே கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். என்ன கொடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது. என்ன அப்படிப்பட்ட தான தர்மங்கள் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏழைகளை எங்கு பார்த்தாலும் கையில ஒண்ணு இருந்துன்னா நாம கொடுக்க வேண்டும். ஒரு உதவி செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும். அதை ஒரு ஸ்பான்டேனியஸா, அப்படி ஒரு தானாய் நடக்கிற ஒரு செயல் போல நமது வாழ்க்கையில் செய்யும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி உள்ளத்திலே ஒரு தெளிவு, நான் பிறருக்கு விளம்பரத்துக்கா செய்யல, மனுஷ புகழ்ச்சிக்கா செய்யல, என் கர்த்தருக்கு முன்பாக இந்த மனுஷனுக்கு ஒரு நன்மை செய்யணும் என்று உள்ளத்திலே ஒரு சரியான சிந்தையோடு உத்தம நோக்கத்தோடு செய்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. நாம விளம்பர நோக்கமோ மனுஷ புகழ்ச்சி நோக்கமும் இல்லாமல், அல்லது வேறு வித்தியாசமான நோக்கங்கள் இல்லாமல், மெய்யான உண்மையான நல்ல நோக்கத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் அந்தரங்கத்திலே அதை பார்க்கிறார், செய்யப்படுகிற அந்த காரியத்தையும் பார்க்கிறார். நம்முடைய அந்தரங்கத்தில் அது என்ன நோக்கத்தோடு செய்யப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறாரு, அவர் வெளியரங்கமாய் பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு செய்தால் நீங்கள் என்னாலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ஏழை எப்படிப்பட்ட ஆளு, என்ன செய்கிறான், அதெல்லாம் பார்க்காதீங்க. என்கிட்ட வந்துட்டான், அந்த வழியில இருந்தாச்சு, சரி என்னால முடிஞ்சத ஒண்ணு கொடுத்துட்டு போவோம். இப்படி நாம செய்யும் பொழுது அது உங்கள் வாழ்விலே கர்த்தர் மிகப்பெரிய பிரதிபலன்களை தருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு சகோதரி லாங்ல கார் ஓட்டிட்டு போகும் பொழுது திடீர்னு கவனிக்காம டீசல் நின்று போயிருச்சு, அவங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. அப்ப அவர்கள் காத்து காத்துன்னு கையை காட்டுறாங்க, எல்லாம் 120-140 ஸ்பீட்ல போற எந்த வண்டியும் நிறுத்தல. கடைசியில கையை காட்டி காட்டி ஒருத்தர் வந்தார், மெதுவா ஸ்லோ பண்ணி நிறுத்தினார், வந்து காரியத்தை அறிந்து கொண்டார். உடனே அவர் வண்டியிலிருந்து இந்த வண்டியை கட்டி அப்படியே டோ பண்ணி அடுத்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டு போனார். கொண்டு போயிட்டு அங்க போய் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடுங்க, டீசல் போடுங்க அப்படின்னார். போட்டோன்னா அவரே பில்லை பே பண்ணிட்டார். பண்ணிட்டு நீங்க போங்கம்மா அப்படின்னு சொன்னார். அப்ப இவங்க கேட்டாங்க, ஐயா உங்களுடைய முகவரியை தாருங்கள்.
எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் எனக்கு நான் பணம் இல்லாத ஆள் இல்லை, இன்னைக்கு இந்த மாதிரி மாட்டிட்டேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு இதை உங்களுக்கு அனுப்பி தந்துடுவேன், உங்களுக்கு செக் அனுப்பிடுவேன், தயவு செய்து உங்க பெயர் முகவரி தாருங்கள். அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், எம்மா அப்படி அல்ல, நான் நீ வந்து கஷ்டப்பட்டு நின்றாய், நான் உன்னை பார்த்தேன், உனக்கு ஒரு உதவி செய்தேன், நான் போயிட்டே இருக்கிறேன், நீ இது மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தீன்னா நான் இன்று உனக்கு செய்ததை நீ அந்த அவங்களுக்கு செய்துவிடு. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு உள்ளமா இருக்குது, திரும்ப வாங்கணும்னு நினைக்காமலே செஞ்சிருக்கிறார், செஞ்சுட்டு சொல்றாரு இது திரும்ப வாங்கறதுக்கு இல்லம்மா, இதே மாதிரி எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, நீ ஒருவேளை இது மாதிரி ஒரு ஆளை ஒரு நாள் பார்த்தா என்றால் நான் இன்னைக்கு செய்தத நீ அன்னைக்கு அங்க செய்திரு. அல்லேலூயா. அப்ப இது மாதிரி எல்லாம் எத்தனையோ மனுஷர்கள் இல்லையா, நம்முடைய உதவி நம்முடைய தேவையின் நேரத்தில் எத்தனை பேர் நமக்கு உதவி இருக்கிறாங்களே, எனக்கு ஒருத்தரும் உதவி செய்ததில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நன்றி மறந்தவர்கள் தான் அப்படி பேசுவார், நன்றி மறக்க கூடாது. நம்ம இவ்வளவு வாழ்க்கையில எத்தனை எத்தனையோ மனுஷங்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில் வழி வருகின்ற சில தேவை உள்ளவர்களுக்கும் நாம் நன்மை செய்யணும். சோ இந்த நல்ல உள்ளத்தை, இந்த அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். வெளிப்படுத்த கூடாது என்ற நல்ல நினைவோடு அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற தான தர்மங்களுக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பாருங்கள், ஜெபம். வாசியுங்கள் மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இதே காரியம்தான், ஜெபம் பண்ணும் பொழுதும் நீங்கள் யாருக்கு யாரிடத்தில் பேசுவது, ஜெபம்னா என்ன, யாரிடத்தில் பேசுவது, தேவனிடத்தில் பேசுவது. அதை பிறர் அறியாமல் நீங்கள் உங்களுடைய ரூமுக்குள்ளே அறை வீட்டுக்குள் பிரவேசித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அந்த ஜெபங்களை விரும்புகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக என்ன செய்வார், பலன் அளிப்பார். அந்த ஜெபத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நாம் அவரோடு பேசுகிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். அப்போ அவர் நம்மிடத்தில் பேசுகிற சில காரியங்களை நாம் பிறருக்கு வந்து சொல்லுகிறோம். நான் உனக்கு மறைவிடத்தில் சொல்லுவதை நீ போய் என்ன பண்ணு, பிரசித்தம் பண்ணு என்று சொல்லி இருக்கிறார், அதுவும் இருக்கிறது. அதே வேளையிலே அன்பானவர்களே, நம்முடைய ஜபங்கள் இன்றைக்கு அந்த அறை வீட்டின் ஜபம், தனி ஜபம், இது எப்படி இருக்கிறது, ஒரு தனியாய் தேவனிடத்தில் பேசி கொண்டிருப்பதை பெரிதாய் வெளியே தெரியணும். நாலு பேர் நான் தான் ஜப வீரன் பார்க்கணும், என் பிரேயர் டைம் அறியணும், அப்படி பிறர் பார்க்கணும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் ஜபிக்க கூடாது. அல்லேலூயா. தனிமையில் ஆண்டவர் பாதத்திலே உட்கார்ந்து அதிகமாய் ஜபியுங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. எத்தனையோ பிஸியான ஆட்களிடத்தில் நான் பழகுகிறேன், அதில் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள், நல்ல வெற்றியாய் வாழ்கின்ற சிலரோடு பேசும் பொழுது நான் அவரிடத்தில் கண்ட ஒரு ரகசியம், நீங்களும் அதை செய்யலாம். நல்ல பிஸியான ஆட்கள், ரொம்ப காரியங்கள் செய்யக்கூடிய ஆட்கள், அதே வேளையிலே அவர்களுடைய வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்னன்னா, அவர் சொல்வார்கள், ஒருவர் சொன்னார், நான் காலையில் எழும்புனா அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு நேராக எங்கள் மாடியில் ஒரு ரூம் இருக்கு, அங்கே போயிடுவேன், என் மொபைல் ஃபோனை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், அந்த ரூமுக்கு போகும்போது அங்கே போய் உட்காந்து பைபிளும் கையுமாக இருப்பேன், ஆண்டவரிடத்தில் ஜோம் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்போ அன்றைக்கு என்னுடைய தொழில், என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வச்சு நான் காலையிலே ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், ஆண்டவர் எனக்கு ஆலோசனைகளை தருவார். டெய்லி இப்படியே பழகி போச்சு, ஆண்டவர் டெய்லி செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார். அப்போ அதனால அவருடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கு, தொழில் வெற்றியா இருக்கு, எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகிறது. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பண்ணுகிற ஜபம், அறை வீட்டுக்குள் பண்ணுகிற ஜபம், அந்த ஜபத்திற்கு மிக பெரிய நன்மைகள் பிரதிபலன்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அது நடக்கல, இது நடக்கல, இவ்வளவு பிரயாசப்படுறேன், அதுல ஒரு ஜெயம் காணலன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல
காலையில எழும்பின உடனே கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேற எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் இடம் கொடுக்காம மக்களுக்கே தெரியட்டும் இவர் 7 மணிக்கு போறதுதான், போன் எடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உட்கார்ந்து சில மணி நேரங்கள் முடிந்த அளவுல ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து விட்டால் நிச்சயம் உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆயிருக்கும். அல்லேலூயா. இது தொழில் செய்யறவர்கள் மட்டுமல்ல, விவசாயம் செய்யறவர்களுக்கும் இதுதான் முறை. என் விவசாயம் எவ்வளவு பிரயாசப்பட்டு கடைசியில் நஷ்டம் ஆயிடுது, அழிந்து போயிடுது, வெள்ளத்தினால பூச்சியினால காற்றினால அழிந்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற சகோதரங்களே சகோதரிகளே, காலை எழுந்து ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. அதுக்கு பிறகு நீங்க புறப்பட்டு போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், வீட்டு வேலை, வீட்டில்தான் நான் இருக்கிறேன், எனக்கு மற்ற வேலை வாய்ப்பு இல்லை, நான் வீட்டில இருந்து வீட்டு கடமைகளை செய்கிறேன். அப்படிப்பட்ட தாய்மாரும் ஜபத்திலே இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அறை வீட்டின் ஜபம், அந்தரங்க ஜபம், இது கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அநேக நன்மைகள் உண்டாகும். நீங்க அறை வீட்டுக்குள்ள ஒளிச்சு ஜெபிப்பீங்க, ஆண்டவர் வெளிப்படையா எல்லா கண்களும் காணத்தக்கதாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரையும் சொன்னேன், ஊழியம் செய்யறவர்களை சொல்ல விட்டுட்டேன். ஊழியம் செய்யறவர்களுக்கு இது மிக மிக அதிகம் தேவை. அல்லேலூயா. சோ இப்படி ஜோம் பண்ணும். இன்னும் சில ஆலோசனைகள் 7வது வசனத்திலே, அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, அலப்பாதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலே நீ வீண் வார்த்தைகளை அலப்பிக் கொண்டிருக்க கூடாது. ஜபத்திலே தனி ஜபம் என்று சொல்லும் பொழுது வீண் வார்த்தைகளை அலப்பிக் கொண்டே இருக்காது. சிலர் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று விரும்புகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. சிலருக்கு சில பேட்டர்ன்ஸ் பழகி இருக்கிறார்கள். அது வரைக்கும் அப்படி பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஜோம் பண்ணுங்கன்னு அப்படி ஒரு பெரிய ஒரு ஜபம், அது பார்த்தா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற கலை நயத்தோடு கவிதை நயத்தோடு அப்படியே ரொம்ப காரியங்கள் அதுல இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ உள்ளம் திறந்து என்னோட பேசு. அல்லேலூயா. உள்ளம் திறந்து என்னோட என்ன பண்ணு, பேசு. சிலர் எங்கெங்கயோ என்னென்னமோ பேசிக்கொண்டிருப்பார்கள் ஜபத்துல. அப்படியெல்லாம் வேண்டாம், வீண் வார்த்தைகளை அலப்பாது. ஒரு காரியத்தை பற்றி என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லு, வீண் வார்த்தைகளை என்ன பண்ணாத, அலப்பி கொண்டிருக்காத. இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். அது பொதுவாக பெந்தகோஸ்தைக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. என்ன ஜபம்னு சொல்லி உட்கார்ந்து இவங்க வாய் என்ன சொல்லுதுன்னு அவங்க உள்ளமே அவங்க உள்ளத்துக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? சில சமயம் ஜெபம் பண்ணணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்ன ஜோம் பண்றோம்னு நமக்கே தெரியாது. அது என்ன ஜெபம் புரியலையோ? புரியுதா இல்லையா? அதாவது மனசுல இருந்து வராத ஜெபம், அது மனசு அங்க இருக்காது. இது மாமூல் ஜெபம், தொடங்கி விட்டா போயிட்டே இருக்கும். சிலருக்கு 10-15 நிமிஷம் நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. எதுக்கா ஜோம் பண்ணீங்க பிரதர், கேட்டா தெரியாது, நம்ம கேட்க மாட்டோம், அதனால தப்பி போகிறார்கள். ஆனா பாருங்க, நிறைய பேர் தெரியாது, ஏன்னா பழகி போச்சு இல்ல, திறந்தவன அப்படி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும், மட திறந்த தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ஜபத்துல என்ன வார்த்தை பேசுனீங்க, என்ன கேட்டீங்க, எதுக்காக ஜோம் பண்ணீங்க, அது இல்ல. இன்னும் சங்கடம், சிலர் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லிட்டு தோதரம் 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 அது ஒரு சைஸா போயிட்டு இருக்கும், ஒரு ராகம் தாளம் வச்சு போயிட்டே இருக்கும். உறங்காதவனும் உறங்குவான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன். அப்ப இது என்ன துதி, இது என்ன ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமை? நீங்க இப்படி ஒரு ஆள் உங்க முதல வந்து பேசினா அந்த ஆளை என்ன சொல்லுவீங்க, நல்ல தூக்கம் வந்துட்டு போல போய் தூங்குங்க, பிற நாளை பேசிக்கலாம், அப்படித்தானே சொல்லுவீங்க நீங்க? இதே மாதிரி போய் ஆண்டவருக்கு முன்னால இருந்துட்டு சும்மா, இது ஒரு சங்கடம். நீங்க நினைக்கிறீங்க நாங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு, ஒன்றும் இல்லை. வீண் வார்த்தைகளை அலப்பாது,
தேவ சமூகத்தில் இருக்கிறாய், தேவ பயத்தோடு இரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பேசினா இவ்வளவு கவனமா அழகா பேசுறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா தான் பேசுறோம், ஆனாலும் கரெக்டா பேசுறோம்ல. அப்ப தேவனிடத்தில் எப்படி பேச வேண்டும்? மனம் திறந்து பேசணும், ஆனா அது ஒரு ஒழுங்கா பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த மாதிரி ஜபங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் பப்ளிக் ப்ரேயர், பப்ளிக் ப்ரேயர்ல இன்னும் கொஞ்சம் கூட கவனமா நம்ம இருக்க வேண்டியது அவசியம். என்ன, நாலு பேருடைய காதும் கேட்குது. ஆண்டவர் காது மட்டுமல்ல, மனுஷர்களும் கேட்டு நம்மளோட ஒருமனப்பட்டு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதுதான் பொது ஜபம். ஒரு நாலு பேர் சேர்ந்து ஜெபித்தாலும் நாலு பேர், இது இதுலயும் ஒரு காரியம் சொல்றேன். சிலர் பாருங்க, ஒரு சின்ன கூட்டம் இருக்கும், இன்ன பிரதர் ஜெபிப்பார், சிஸ்டர் ஜெபிப்பார்கள் அப்படி சொன்னோடனே அவர்கள் ஜெபிப்பார்கள், பக்கத்தில் இருக்க ஆளு கூட கேட்காது. அப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா மற்றவங்க எப்படி ஒருமனப்பட முடியும்? அந்த மாதிரி ஒரு நாலு பேர் கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த நாலு பேருக்கு காதும் கேட்கக்கூடிய அளவில் கொஞ்சம் வாயை திறந்து கொஞ்சம் சத்தமா அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவா எல்லாருக்கும் புரியத்தக்கதா. ஏன்னா அது கர்த்தருக்கு மட்டும் செய்கிற அந்தரங்க ஜபம் அல்ல, அது நாலு பேர் ஒருமனமா செய்யக்கூடிய ஜபம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதான் இங்க மைக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மைக் வச்சு ஜபம் நடத்தணும்? ஆண்டவர்கிட்ட தானே பேசுறாங்க. சிலர் இப்படி எல்லாம் நினைப்பாருங்க, அவரே அரை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார், அப்புறம் இவங்க என்னத்துக்கு சபையில கூடி ஜபிக்கிறாங்க? அவங்க எந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் படிச்சாங்க, அப்போஸ்தல நடபடிகள் இருக்கிற மற்ற வசனங்களை என்ன செய்யல, படிக்கல. சபை கூடி ஜபிக்கும் பொழுது ஈட்டாம அசையத்தக்கதாய் ஜபித்தார்கள். அல்லேலூயா. சில சர்ச்சில் எங்க வீட்டில் சத்தம் கேட்குது, பக்கத்து சர்ச்சில் ஜப சத்தம் எங்களுக்கு ரொம்ப கேட்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ சில சர்ச்சு இடமே அசைஞ்சுதான், ஓனர் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜபங்கள். சோ இந்த மாதிரி கூடி ஜபிக்கிற ஜபம், அதுக்கு இலக்கணம் வேற, தனி ஜபம் அதுக்கு இலக்கணம் வேற. அல்லேலூயா. இதை ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு அப்படி நம்ம செய்யக்கூடாது. அரை வீட்டுக்குள் ஜபிக்கிறது ஜபம் பண்ணுங்க, மற்றபடி பப்ளிக்ல ப்ரேயர் பண்ணும்போது அதுக்குரிய ஞானத்தோடு. ஆனா அதுலயும் நான் தான் பெரிய ஜபிக்க தெரிஞ்சவன்னு ரொம்ப வார்த்தைகளை போட்டு விளையாடக்கூடாது. கருத்தோட ஜெபிக்கணும். அல்லேலூயா. கருத்தோட கரெக்டா நம்ம ஜெபிக்கும் பொழுது அது மக்கள் ஒருமனப்படுவதற்கும் ஏற்றதா இருக்கும், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றதா இருக்கும். அல்லேலூயா. சோ பிரேயர் லைஃப், நம்முடைய ஜப வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறாரு. எல்லாவற்றிலும் அந்த உண்மை தன்மை, அந்த உத்தமம், அந்த நோக்கங்கள், இதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6:16-18 வரைக்கும் உபவாசத்தை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். நான் உபவாசமா இருக்கேன், உடனே அப்படியே முகத்தையும் வாட விட்டுக்கிட்டு என்ன, டெய்லி சேவ் பண்ற ஆளு சேவ் பண்ணாம எதுக்கு? உபவாசமா இருந்தா சேவ் பண்ண விடாதுன்னு இருக்கா? சிலர் தாடி வளர்க்கிறார்கள், எதுக்கு வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும், நான் விட்டுடுறேன். எனக்கு அது, நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் எங்கள் ஊழியக்காரங்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணுங்க. ஆனால் இப்போ ஊழியக்காரங்களே ஒரு ட்ரெண்டு மாறி போகிறாங்க, ட்ரெண்டு மாறி போகிறாங்க. எல்லாம் தாடி வாலாக்கள், எங்கேருந்து படிச்சுக்கிட்டார்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும், இனி நம்ம சும்மா மீசையும் தாடியும் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, உபவாசத்துக்காக என்ன பண்ணாத, ஒரு ஷோ காட்டுறதுக்காக உபவாசத்துக்காக அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணாத, முக வாடலா இராது. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் முகத்தை, உன் முகத்தை சொல்லுங்க. ஆமா, முக்கியமாக அதிகாலையில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, அதிகாலையில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, எழும்பின உடனே உன் முகத்தை என்ன செய்? ஆமா, முகத்தை கழுவு, பல்லை விளக்கு, உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா நல்ல விடுதலையா இருக்கும். அல்லேலூயா. இதை ரெண்டையாவது செய்துட்டு நம்ம இருக்கணும். சிலர்
நம்ம சபையிலே சகோதரே என்று சொல்லியிருக்கிறார், நான் டெய்லி காலையில் அதிகாலையில் எழும்பணும்னா குளிச்சுட்டு தான் ஜெபம் பண்ணுவேன், அவருக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னைக்கும் அதை செய்ய அவருக்கு கிருபையை கொடுப்பாராக. ரொம்ப பாக்கியம். இன்னைக்கு உலகத்தில் மற்ற மார்க்கத்தார எல்லாம் பார்த்தா அதுக்குன்னே ஒரு குளம் கூட வச்சிருக்கு. அந்த தப்பு குளத்தில் போய் ரெண்டு முங்கு முங்கிட்டு தான் எங்கே வரணும், சாமி கும்பிட வரணும்னு ஒழுங்கு வச்சிருக்கிறார் இல்லையா. அப்போ நம்ம நம்முடைய மகாபெரிய தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணாண்டாமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன காரியம் தெரியாததுனால எத்தனையோ குடும்பத்தில் சண்டை. சில குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயத்திற்கே டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அதனால தாய்மார் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கி விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன்மார் பையன்மாருக்கும் நல்ல பழக்கி விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முகத்தை கழுவு, எண்ணெய் பூசு என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்குன்னா இதெல்லாம் எதுக்கு, சுத்தம் மட்டுமல்ல விளம்பரப்படுத்தாத, அதான் இங்கே உள்ள பாயிண்ட். நான் தான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு அறிய வைக்காத, வேண்டாம். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஐயா, எதுக்கு அவர் தீர்மானிச்சாரோ தெரியல, ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சிட்டாரு போல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் அடிச்சு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், வந்து பார்த்துட்டு போ. உண்மையாக நடந்த சம்பவம். ஃபாஸ்டிங்கில் இருந்தால் அடுத்த ஆள் வரக்கூடாது, நம்ம தனியே உட்காந்து ஜோமணும்னு நம்ம விரும்புவோம். அவர் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இருந்திருப்பார் போல. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வந்து பார்த்துட்டு போ, வந்து பார்த்துட்டு போ. எனக்கும் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் வந்து ஃபாஸ்டிங்கை ஜோம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போங்க. நான் அங்கே போன ஆள் நல்ல ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார், அது ஒளிச்சு மறைச்சு கிடையாது. அது பாவம் ஃபாஸ்டிங்னா என்னென்னே தெரிஞ்சிருக்காது போல. இப்போ வியாதியஸ்தரை பார்க்க போன மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, வரிசையாக வர்றாங்க. நம்ம இந்த சபையை மாதிரி இல்லை, அங்கே அந்த சபை எல்லாம் வந்துடுவாருங்க. அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ரெட்டும் அதுவும் இதுவும் வாங்கிட்டு வரார்கள். ஐயா நல்ல ஃபாஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நேரம் நான் பார்த்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் பண்ணுகிறார்கள் பாருங்கள். தெரிய மாட்டேங்குது பலருக்கும். பாவம் கர்த்தர், அவர் போயிட்டார் அவருடைய யாத்திரையை முடிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெய்வ மனுஷன், இந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு ஐடியா இல்லை போல. அப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து ஒரு விளம்பர நோக்கத்தோட ஒரு காரியத்தை இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாம் செய்யக்கூடாது. மேக்சிமம் ஃபாஸ்டிங் எல்லாம் நம்ம அப்படியே வெளியே சொல்லாமலே முடிச்சிடணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி அந்தரங்கத்தில் செய்கிற ஜபங்களுக்கு, அந்தரங்கத்தில் செய்கிற தான தர்மங்களுக்கு, அந்தரங்கத்தில் செய்கிற உபவாசங்களுக்கு ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அதற்கு வெளியரங்கமான நல்ல பலனை என்ன செய்வார், தருவார். ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்றாரு, நீ விளம்பரப்படுத்தினா அதுதான் உனக்கு கிடைக்கும் பலன். அதுக்கு மேல நான் தர மாட்டேன். ஏன்னா நீ எதுக்கு, உன் நோக்கமே இந்த ஆட்கள்லாம் அறியணும் தானே, அறிஞ்சிட்டாங்கல்ல, அதுதான் உனக்கு கிடைச்ச ரிசல்ட், உனக்கு கிடைச்ச ரிவார்ட். அந்த விளம்பரம் தான், அந்த நல்ல பெயர் தான், உனக்கு ஒரு பேர் வந்துட்டு அதுதான் உனக்கு கிடைச்ச. நான் இனி ஒன்றும் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவ்வளவு தூரம் நம்ம செஞ்சிட்டோம், கத்தர் கையில பலன் அடையாம போயிடக்கூடாது. நாம வேற அந்த மாதிரிப்பட்ட நோக்கம் இல்லாமல் செய்யணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை வாஸ்து ஜெபிக்க போறோம். தான தர்மத்தை சொன்னேன், ஜபத்தை சொன்னேன். ஜபத்தில் ஒரு காரியம் கூட, நம்ம அரை வீட்டுக்குள்ள போய் இருந்து ஜபிக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய இருதயத்துக்குள் ஜபிக்கிற ஜபம், அதுவும் மறைந்த ஜபம் தான். நெகேமியா ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கும் போதே ஒரு ஜபம் பண்ணார். அது ராஜாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்படி அதுவும் ஒரு பெரிய அந்தரங்க ஜபம் அல்லவா, நம்முடைய மனசுக்குள்ள இருந்து ஆண்டவரோடு அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பது. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளை பற்றி பேசுவோம், அவருக்கு கூட என்ன செய்யாது, தெரியாது. ரெண்டு தம்பிமார் ஒரே பேச்சா இருக்கு, சேரு கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஒருத்தர் ஒருத்தர் கெடுக்காதீங்க தம்பி, விலகிருங்க. உங்களைத்தான் சேருக்கு முன்னால இருக்கிறவங்க எத்தனை தடவை பாக்குறேன், அடுத்தவனை கெடுக்காதீங்க. பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நம்ம வாழ்க்கையில நாம இந்த தான தர்மங்கள், ஜபங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அந்தரங்கமா பண்ணணும். ஜபத்துல இன்னொரு அந்தரங்கம்னு சொல்றது மனசுக்குள்ளே இருந்து பண்ணக்கூடிய ஜபம். தான தர்மத்தில் இன்னொரு அந்தரங்க தான தர்மம் சொல்றது நம்ம கைப்படாம, நம்ம நேரில் கொடுக்காம ஏதோ ஒரு ஆளை வச்சு கொடுத்துட்றது, அது ஒரு அழகான. என்னுடைய தாயார் என்னுடைய எங்களுடைய சபை போதகரிடத்திலே அப்படி செய்வார்கள் என்று அவருடைய மரண நாளிலே அவர் சாட்சி கொடுத்தார். இந்த டீச்சர் வந்து எனக்கு இந்த மாதிரி சாரி கொஞ்சம் வாங்கி கொண்டு தருவாங்க,
பாஸ்டர் நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, நம்ம சபையில் உள்ள நாலு ஏழை சகோதரிகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம தான் செய்கிறோம், ஆனால் நாம் நேரடியாக அந்த ஆளுக்கு செய்தா இவங்க செய்தாங்கன்னு தெரியுமே, அது கூட வேண்டாம், அதை பொது மனுஷன் செய்யட்டும், யாருன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி பல பல அந்த அந்தரங்க தான தர்மங்கள், அந்தரங்க ஜபங்கள், அந்தரங்க உபவாசங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா நல்ல ராஜவஸ்திரம் தரித்து அப்படியே நடந்து கொண்டிருந்தான். பஞ்சம் தேசத்தில் பயங்கரமா இருக்கிறது. அப்பொழுது திடீர்னு ஒரு துர்ச்செய்தியை கேள்விப்பட்டோன்னு தன்னுடைய ராஜவஸ்திரத்தை கிழிச்சிட்டான். கிழிச்சவன பார்த்தா உள்ளுக்கு ரெட்டு கட்டி இருக்கிறான், உள்ளுக்கு ரெட்டு சாக்கு வஸ்திரம். அப்ப அவன் பாருங்க, ஒரு ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருப்பது என்பது உபவாசத்தை காட்டுகிறது. அந்த ராஜா அவன் உள்ளுக்கு என்ன பண்ணி இருக்கான், ரெட்டு கட்டி இருக்கான், ஆனா வெளியே விளம்பரப்படுத்தல, யாருக்கும் தெரியாது. வெளியே ராஜவஸ்திரம் தரிச்சு தன் கடமையெல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறான். திடீர் ஒரு அதிர்ச்சி செய்தி கேட்டவுடனே அந்த பழைய காலத்து ஆளுகளுக்கு அப்படி சட்டையை கிழிக்கிற ஒரு சுபாவம் உண்டு, அப்படியே கிழிச்சிட்டான். கிழிச்சாச்சுன்னா உள்ளுக்கு ரெட்டு வஸ்திரம், அந்தரங்க உபவாசம். அல்லேலூயா. நம்முடைய கடமைகள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அன்றைக்கு உபவாசத்தோடு இருக்கிறோம், வெளியே யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்று, 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:2, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்ப பிரைவேட் ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய நிறைய தனிப்பட்ட செயல்கள் இருக்கிறது, மற்றவர்கள் காணாத நேரத்திலே தனிமையின் வேளையிலே மறைவிடங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் நிறைய இருக்கிறது. அந்த செயல்பாடுகளிலே வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் அம்மா அப்பா இல்லை, அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், இன்னார் இல்லை இப்படி செஞ்சிருவோம், அப்படி செஞ்சிருவோம், யாரும் பார்க்கல இப்படி செஞ்சிருவோம், அப்படி செஞ்சிருவோம். நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் மனுஷனுக்கு, சிந்தனையிலே உணர்ச்சியிலே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வெளியே செய்தால் வெட்கம், அப்படிப்பட்ட வெட்கமான அந்தரங்க காரியங்கள் அதை நீ அந்தரங்கத்திலும் செய்யாதே. அல்லேலூயா. பெரிய ஆட்கள் சிலவில் அந்தரங்கத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப தவறு, மாய்மாலம். நாகமான் வெளியே பெரிய போர் வீரன், சேட்டை கலத்தினார்னா உள்ளே அவர் குஷ்டரோகி. இந்த மாதிரி நம்ம வெளியே நல்ல ஆட்களாகவும் உள்ளுக்குள்ளே கெட்டவர்களாகவும் இருப்பது சரியல்ல, அதுவும் குறிப்பாக அவலட்சணமான காரியங்கள், வித்தியாசமான சில மோசமான காரியங்கள், இதெல்லாம் அந்தரங்கத்தில் செஞ்சிட்டு இருக்கிறது, செய்யக்கூடாது. பெரிய கட்டு வாழ்க்கையில் அந்த அந்தரங்கங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், நியாய தீர்ப்பிலே அவர் அதையும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எனவே வாலிபர்களே, பெரியவர்களே, எல்லாரும் வாழ்க்கையை சுத்தமாக வச்சுங்க. கையடக்கமாக ஸ்மார்ட் போனில் எந்த கெட்ட காரியமோ அவலட்சணமான காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, மறைவாய் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ அதை செய்யாதே. எந்த ஒரு வாய்ப்பு இருக்கட்டும், எல்லாரும் செய்யட்டும், நான் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் அப்பா கண்ணை மறைச்சு, அம்மாவுடைய கண்ணை மறைச்சு, ஆசிரியருடைய கண்ணை மறைச்சு, பாஸ்டருடைய கண்ணை மறைச்சு, கூட இருக்கிற ஆட்களுடைய கண்ணை மறைத்து செய்தாலும் என் இயேசுவின் கண்களை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. சகல அந்தரங்கங்களையும் ஆராய்கிறவரும் சோதித்தருகிறவருமாய் இருக்கிறார். எனவே அந்த அந்தரங்கங்களுக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த மாதிரிப்பட்ட அந்தரங்க பாவங்கள், அந்தரங்க அசுத்தமான கிரியைகள், தேவையில்லாத ரெண்டு பேருக்குள்ள தொடர்புகள், வேறு யாருக்கும் தெரியாத சேட்டிங், மாறி மாறி ஆன்லைன்ல பழக்க வழக்கங்கள் வைக்காது.
கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்தால் உன்னால் நிற்க முடியுமா? ஆனால் கட்டாய நியாய தீர்ப்பு நாளிலே வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்பதை அறிந்துகொள். யாருடைய வாழ்க்கையிலும் எந்த வாய்ப்பு பாவத்துக்கு அசுத்தத்துக்கு வந்தாலும் கவனமா இருக்கும். சில பெரிய மனுஷர்கள் நல்லா பேசுவார்கள், எல்லாம் முடிச்சு கடைசியில் வெறும் அற்பமா பேச ஆரம்பிப்பார். இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்கள் பெண்கள் எந்த பெரிய அதிகாரியா இருக்கட்டும், பெரிய மனுஷனா இருக்கட்டும், உன் சரீரத்தை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கிறான். உடைய வாழ்க்கையின் சில அந்தரங்கங்களை தொட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரிப்பட்ட சப்ஜெக்ட்ல பேச ஆரம்பிக்கிறான், உடனே அவன் பேச்சை நிறுத்தி விடு. அல்லேலூயா. யோசேப்பை போல நீ ஓடி தப்பித்துக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கு, பெரிய மனுஷர்கள் வெளியே பெரிய மனுஷர்கள், அந்த ரங்கத்திலே அசுத்தம், பெரிய மனுஷன் இல்லையா அப்படி நம்பி போகிறார்கள். நடக்கிறது சில்லி திங்ஸ், அற்பமான காரியங்கள். அதனாலதான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கவனமா இருக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய பொறுப்புகள்ல இருந்தாலும், எவ்வளவு இன்ஃபுளுன்சியல் பர்சனா இருந்தாலும், நிறைய பேர் உங்களை நம்பி உங்கள்ட்ட வந்து தங்களுடைய ரகசியங்கள்லாம் சொல்றாங்க. நல்லது, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைத்துக்கொள். அந்த ஆட்களை தவறாய் பயன்படுத்துற நிலைக்கு போகாது. எத்தனையோ பேர் கண்ணீருக்குள் இருக்கிறார், எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சில ஆட்களால. அதனால அந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம ஒரு நாள் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமா எழும்பிச்சுன்னா ஆண்டவர்ட்ட அழுது புலம்பி அழுந்து நம்ம ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்மால் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தினால், அவருடைய கிருபைக்கு கீழ்பட்டால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. என்ன பண்ணும் இல்ல, இதெல்லாம் இதெல்லாம் இது இப்படி ஈஸியா எடுத்துட்டு போற ஆளுகளுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது. சின்ன காரியத்திலும் தேவனுக்கு பயந்து ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபைக்குள்ள நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் பாவத்தை ஜெயித்து வாழ உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாம் ரெண்டு பக்கத்தாரும் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பாதிப்பை உண்டாக்குறவர்கள் இருக்கிறார்கள். நாம ஒரு நாளும் பாதிப்பை உண்டாக்குற ஆளாகவும் இருக்க கூடாது, பேதைகளாக போய் பாதிக்கப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டாம். ஆகவே அந்தரங்க காரியங்களை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன இப்படி நம்ம நாட்டில் சொல்ல பேயறஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான்? கர்த்தருக்கு சோதரம். என்ன செய்யணும்? வெறுக்கணும். அதான் வெறுக்கணும். அந்தரங்க வெட்கமான அந்தரங்க காரியங்களை என்ன பண்ணணும்? ஆமா, நல்ல அந்தரங்க காரியங்களை செய்யுங்க. நல்ல தனி ஜபம், நல்ல தான தர்மம், நல்ல காரியங்கள். வெளியே தெரியாம எவ்வளவு நல்லது செய்யணுமோ செய்யுங்க. யாருக்கும் தெரியாம நல்லா பைபிள் படிச்சுட்டே இருக்கேன், யாருக்கும் தெரியாம பாடத்தை நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நல்ல புக்கெல்லாம் படிக்கிறேன், நல்ல காரியம்லாம் செய்யறேன், வெரி குட். நம்ம வாழ்க்கையை பெரிய வெற்றியா கொண்டு வரும். எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் எப்படி இப்படி உயந்தா, இவன் எப்படி இப்படி உயந்தா. அவள் அந்த ரங்கத்திலே செய்த நல்ல காரியங்கள். அல்லேலூயா. வெளியரங்கமாய் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? உயர்த்துறாரு. ஆனா அந்த ரங்கத்துல கெட்ட காரியங்களை செஞ்சுட்டு வெளியே ஷோ காட்டிட்டு இருந்தா அது நிலைக்காது. அல்லேலூயா. ஆகவே வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து நாங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக, எல்லாம் மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய அந்தரங்கத்தை நினைத்து அங்கே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகவும், அங்கே நன்மைகள் அறுவடையாகவும் வேண்டும் என்று எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக அடிமைக்கு உதவி செய்யோ. அந்தரங்க வாழ்வில் பரிசுத்தமாக அடிமைக்கு உதவி செய்யோ. Thank you.
பரிசுத்தம் தந்திடுமே. எல்லா கரங்களை தட்டி ஆமென் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். க்ளோரி 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ரிபலப கபரா ஷலப கபர அபதரா ஷபல பகபரியா. எங்கள் அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் நல்ல ஒழுங்குகளை தருவீராக. அந்தரங்க வாழ்க்கை ஜபத்தால் நிரம்பட்டும். அந்தரங்க வாழ்க்கை தான தர்மங்களால் நிரம்பட்டும். அந்தரங்க வாழ்க்கை உபவாசத்தால் நிரம்பட்டும். அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவர் பிரியமான கிரியைகளால் நிரம்பட்டும். எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் உணர்ச்சிகளை பரிசுத்தப்படுத்தும். மனதை அடக்க ஆமீன் ஆமீன். எங்கள் உணர்ச்சிகளை அடக்க ஜெயம் பெற கிருபை அருளுவீராக. நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. யாருக்குள் அந்தரங்க வாழ்விலே கட்டுகள் இருக்கிறதோ, யாருக்குள் அசுத்த கிரியைகள் இருக்கிறதோ, யாருக்குள் அந்தரகார கிரியைகள் இருக்கிறதோ, யாருக்குள் கத்தர் வெறுக்கிற தீமைகள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, கர்த்தருடைய வசனத்தினாலே, ஆவியின் அபிஷேகத்தினாலே இப்பொழுது அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பொல்லாத கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவரிடத்திலிருந்து, அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாங்கள் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஓ பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவருடைய அந்தரங்கங்களை சுத்திகரியோ, ஒவ்வொருடைய அந்தரங்கங்களை மேன்மை உள்ளதாய் மாற்றோ. அந்தரங்கங்கள் ஆமீன் வளமான காரியங்களால் நிரப்பப்படட்டும். ஆசீர்வாத காரியங்களால் நிரப்பப்படட்டும். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God. நான் ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்கின்றேன். அன்பர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் தனி வாழ்க்கையை அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனையை அதிகமாக கவனம் செலுத்துங்க. உணர்ச்சிகள் எங்கே போகிறது, எதுக்கு நேராக போகுதுன்னு சொல்லி கவனம் செலுத்துங்க. உங்கள் நோக்கங்களும் அந்த எண்ணத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அடிக்கடி பாருங்க. வெளிவேஷமாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தால் முடியாது. உள்ளான உண்மையான சாட்சியாக இருந்தால்தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க முடியும். அந்த மகிமையான தேவராஜ்ய வாழ்வு வாழ முடியும். ஆகையினாலே திட்டமாய் இன்றைக்கு தீர்மானியுங்கள். சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு தனிமை இருந்தாலே இப்படிப்பட்ட சிந்தனை தானே வருது, கண்ணை மூடினாலே இப்படி தானே வருது, எப்படி ஜெயிப்பது? நீ கட்டாயம் ஜெயிக்கலாம். முதலாவது ஆண்டவர் பாதத்தில் உட்கார தொடங்க. கர்த்தரோடு தனிமையில் பேச ஆரம்பியுங்கள். உங்கள் அந்தரங்க வாழ்வில் இயேசுவை கொண்டு வாருங்கள். பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுங்க. குறையெல்லாம் ஜெயிக்க முடியாத அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நல்லா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேளுங்க, விடுதலையை கேளுங்க. இயேசுவனை விடுவிப்பார். ஹலிலூயா. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று அந்தரங்கங்களை குறித்து நீர் ஆராய்கிறவர் என்றும், மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறவர் என்றும் நாங்கள் சற்று விரிவாய் தியானித்தோம். அதிலே குறிப்பாக இவருடைய உள்ளிந்திரியங்கள் வரைக்கும் நீங்கள் சோதித்து அறிகிறீங்க, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீங்க அப்பா. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் வரைக்கும் பார்க்கிறீங்க அப்பா. நாங்களும்
எங்க இருதயத்திலே, எங்க சிந்தனையிலே, உணர்ச்சியிலே பரிசுத்தமாய் வாழவும், அதை கட்டுப்படுத்தி நல்ல ஒழுக்கத்தோடு அவைகளை பயன்படுத்தி ஜெயம் பெறவும் உதவி செய்யுங்க நாதா. தான தர்மங்கள், ஜபங்கள், உபவாசங்கள், ஆண்டவரே நற்காரியங்கள் எங்கள் உள்ளத்தை, எங்கள் அந்தரங்கத்தை எப்போதும் நிரப்ப ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தில் தருகின்றோம் துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.